ஹாய், வெல்கம் டு ஃபுட் வித் மீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப்புங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒன் ஆஃப் த சூப்பர் ஃபுட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மரத்துக்கு பேரே பார்த்திங்கன்னா மிராக்கிள் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட லீஃப் ஆகட்டும், ஃப்ளவர் ஆகட்டும், அப்புறம் ட்ரம்ஸ்டிக் காய் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இந்த மரத்துலேருந்து. இப்போ இதில் வந்து மல்டி விட்டமின்ஸ் கூட இருக்குது. விட்டமின் சி, ஏ, பின் அயன், கால்சியம், எல்லாம் அந்த மாதிரி மல்டி விட்டமின்ஸ் இருக்குது. இதெல்லாம் கண்ணுக்காகட்டும், இல்லை ஹேர் க்ரோத்துக்காகட்டும், பின் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகுங்க. பின் பிளட் சுகரை வந்து நார்மலைஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்கெல்லாம் வந்து மட்டன் போன் சூப் குடிப்போம்ல, அதில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இருக்கோ சேம் அதோட ஆல்டர்னேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த கீரை சாப்பிடும்போது அதோட சத்து எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி சேம் இதில் இருக்குது. இது வந்து நம்ம வீக்லி வந்து ஒரு ட்வைஸ் ஆர் த்ரீ டேஸ் வந்து நம்ம எடுக்கும்போது ரொம்ப நல்லதுங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரை. இதில் நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ண போகிறது இல்லைங்க. இதோட குச்சி கூட நம்ம பிச்சு அப்படியே போட்டுக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருந்தால் தான் தூக்கி வீச போகிறோம். மற்றபடி இதெல்லாமே டெண்டராக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நான் தண்ணிக்குள்ளே தான் போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ முருங்கைக்கீரையோடது இந்த மாதிரி இதை தூக்கி வீசிடலாம். மற்றபடி இந்த மாதிரி தனித்தனியாக எடுக்காமல் அப்படி கொத்தாக போட்டுடலாம். உள்ள இப்போ இந்த மாதிரி எல்லாமே போட்டாச்சு. இப்போது இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் 4 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், 2 வெள்ளைப்பூண்டு வச்சுருக்கேன். இதை சும்மா சதைச்சிட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம சதைச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி எடுத்துக்கிறோம். மஞ்சப்பொடி போட்டாச்சு. குருமிளகு பொடி 1/4 டீஸ்பூன். குருமிளகு பொடி ரொம்ப சேர்த்துனீங்கன்னா காரம் அடிக்க குடிக்கும்போது. ஸோ அது கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதித்து எடுத்து வச்சா நம்மளோட முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அல்லைங்கள ஒரு 15 மினிட்ஸ் விட்டால் போதும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு அளவுக்கு சூட்டில் நம்ம குடிச்சுக்கலாம். இது குடிக்கிறதுனால நம்ம வயிற்றில் இருக்கிற கொழுப்பு கண்டிப்பாக கரையும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முதல் டைமாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.